6. உழைப்பு காப்பீடு மற்றும் வருமான பாதுகாப்பு காப்பீடு ஊழியர்களுக்கான காப்புறுதி. நீங்கள் ஒரு பணியாளராக இருந்தால், நீங்கள் பணியில் காயமடைந்திருந்தால், உங்கள் பணியாளர் உங்களுக்காகவே பணியாளர் காப்பீட்டை செலுத்த வேண்டும் என்று சட்டம் கூறுகிறது. வேலையில் நீங்கள் காயமடைந்தால் உங்கள் மருத்துவ பில்கள் உங்களுக்கு வழங்கப்படும். பிசியோதெரப்பி போன்ற சிகிச்சைக்கான செலவுகள் அனைத்தையும் அந்த காப்பீடு ஏற்கும். மேலும் உங்கள் காயம் காரணமாக நீங்கள் வேலை செய்ய இயலாத நாட்களில் உங்களுக்கான ஊதியத்தையும் அது ஏற்கும். நீங்கள் வேலையில் காயமடைந்தால் காப்பீடு பயன்களை முழுமையாக பெறக்கூடிய விரைவில் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள். நீங்கள் உங்கள் முதலாளி அல்லது மேற்பார்வையாளரிடம் என்ன காயம் மற்றும் அது எப்படி நடந்தது பற்றிய விவரங்களை தெரியப்படுத்த வேண்டும். நீங்கள் ஒரு மருத்துவர் அல்லது உடல்நல நிபுணரை அணுகினால் உங்களுக்கு வேலையின் போது காயம் ஏற்பட்டதை நீங்கள் விளக்க வேண்டும். நீங்கள் பணியாற்றும் நிறுவனம் வேலை காப்புறுதி நிறுவனத்திடம் உங்களுக்கு காயமடைந்திருப்பதை தெரிவிக்க வேண்டும். தனி வணிகர்கள் அல்லது பங்குதாரர்களுக்கான காப்புறுதி. சிறு வியாபாரத்தில் பணியாற்றும் மக்கள் காப்பீடு பற்றி கவனமாக முடிவுகளை எடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு தனி வர்த்தகர் அல்லது பங்குதாரராக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் பணியாளர் காப்பீடு பெற முடியாது. உங்கள் வணிகத்துக்காக பணிபுரியும் எவரும் பணியாளர் காப்பீட்டை நீங்கள் பெற வேண்டும். நீங்கள் ஒரு சொந்த வியாபாரியாகவோ அல்லது ஒரு பங்குதாரராகவோ உங்கள் சொந்த வியாபாரத்துக்காக பணியாற்றும் போது நீங்கள் காப்புறுதி பெற வேண்டும் என்று சட்டம் கூறவில்லை. இதன் விளைவாக ஏபியனுடன் பணிபுரியும் ஒரு ஒப்பந்தக்காரர் உண்மையில் ஒரு ஊழியராக பணியாற்றுபவர் என்றும் மற்றும் முதலாளியால் வழங்கப்படும் பணி காப்பீடு மூலம் பயன்பெற வேண்டும் என்று நியாய வேலை ஆணையம் அல்லது நீதிமன்றங்கள் முடிவு செய்துள்ளன. அத்தகைய சந்தர்ப்பங்களில் நியாய வேலை ஆணையம் முதலாளிகளை குறிப்பிட்ட குறைபாடுள்ள தொழிலாளர்களுக்கு பணியாளர் காப்பீட்டை செலுத்தும்படியும் அவர்களுக்கு குறைந்த ஊதியம் இருந்தால் கூடுதல் ஊதியம் மற்றும் சூப்பர் அனிவேஷன் வழங்குவதற்கான கட்டளையிட்டிருக்கிறார்கள். தங்கள் முதலாளிகள் பணம் செலுத்தும் பணி காப்பீடு மற்றும் பிற பணிச்சூழலில் பலங்கள் ஏதாவது தங்களுக்கு உள்ளதா என்று ஒரு ஒப்பந்தக்காரராக பணியாற்றுபவர் தெரிந்து கொள்வது எளிதானது அல்ல. வேலை இழப்பில் பயம், ஆங்கிலம் பேசுவதில் நம்பிக்கை இல்லை, யாரிடம் உதவி பெறுவது அல்லது முறைமையான ஆலோசனையை எடுப்பது என்பவற்றை அறியாததால் தங்கள் உரிமைகளை பாதுகாப்பது கடினமாக இருக்கலாம். நீங்கள் கட்டுமான தொழிலில் பணிபுரிகிறீர்களானால் ஆஸ்திரேலிய கட்டிடம் மற்றும் நிர்மாண ஆணைக்குழு ABCC அல்லது மற்ற அனைத்து வேலைகளுக்காகவும் நியாய வேலை ஆணையத்தை தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் தொழிலாளர்களின் உரிமைகள் பற்றிய துல்லியமான மற்றும் இலவச ஆலோசனையை பெறலாம். ஒரு தொழிற்சங்கம் என்பது உழைக்கும் மக்களின் பொது நலன்களை பாதுகாக்க ஒன்றிணைக்கும் அவர்களின் ஒருமை அமைப்பு ஆகும். நீங்கள் ஒரு தொழிற்சங்க உறுப்பினராக இருந்தால் உங்கள் பணி உரிமைகள் குறித்த ஆலோசனை மற்றும் ஆதரவுக்காக உங்கள் தொழிற்சங்கத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆஸ்திரேலியாவில் நீண்ட காலமாக தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன. அனைத்து ஆஸ்திரேலிய தொழிலாளர்களுக்கும் இப்போது இருக்கும் அபராத விகிதம், ஊதிய விடுமுறை மற்றும் பாதுகாப்பு நிலைமைகள் போன்ற உரிமைகள் தொழிற்சங்கங்கள் மற்றும் அரசாங்கங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையால் விளைந்தது. ஆஸ்திரேலிய சட்டப்படி தற்காலிக தொழிலாளர்கள் உட்பட ஒவ்வொரு ஊழியரும் ஒரு தொழிற்சங்கத்தில் சேர உரிமை உண்டு. அவர்கள் ஒரு தொழிற்சங்க உறுப்பினராக இருப்பதை தங்கள் முதலாளிகளுக்கு சொல்ல வேண்டியது இல்லை.
அதே சமயம் ஒரு தொழிலாளி தொழிற்சங்கத்தில் சேர நிர்பந்திக்கப்பட முடியாது என்றும் சட்டம் கூறுகிறது. வேலைக்கான உரிமங்கள். ஆஸ்திரேலியாவில் சில வேலைகளை செய்ய நீங்கள் ஒரு உரிமம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது உரிமம் பெற்ற ஒருவரின் மேற்பார்வையில் வேலை செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு மின்சாரம் மற்றும் குழாய் செப்பனிடுபவர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். சில வகையான சாரக்கட்டு வேலைக்கு உரிமம் பெற்ற தொழிலாளர்கள் தேவை. பல பிற வேலைகளுக்கு சான்றிதழ் போன்ற தகுதிகள் தேவை. ஒரு ஒப்பந்தக்காரராக அல்லது துணை ஒப்பந்தக்காரராக பணியாற்றும் ஒருவர் அவர் செய்யும் வேலைக்கான சரியான உரிமம் அல்லது தகுதி இல்லாதவரானால் சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படலாம். ஒரு சிறிய வியாபாரத்தை இயக்குபவர் உரிமம் பெறுவதின் தேவையை புரிந்து கொள்வதும் அவற்றை எப்படி பெறுவதும் என்று அறிந்து கொள்வதும் முக்கியம். ஆஸ்திரேலிய வணிக உரிம தகவல் துறை மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் நியாய விலை வர்த்தக துறை NSW ஃபேர் ட்ரேடிங் இரண்டும் அரசு நிறுவனங்களாகும். இவை உரிமம் பற்றிய ஆன்லைன் தகவல்களை வழங்குகின்றன.